ஆர்எஸ்எஸ் பாஜக ஜனசங் போன்ற கட்சிகள் தொடக்க காலத்திலிருந்து மூன்று அவங்களுடைய குறிக்கோள். ஒன்று, அரசமைப்பு சட்ட உறுப்பு 370, காஷ்மீர் தனி அந்தஸ்து ரத்து செய்யப்படணும், அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. அடுத்தது ராமர் கோயில் கட்டது. மூன்றாவது காமன்ஸ் பொது சிவில் சட்டம். இந்த ரெண்டு நிறைவேற்றி விட்டார்கள். மூன்றாவது எஞ்சி இருக்கிறது. 9 ஆண்டுகளாக ஏன் இதை செய்யலைன்னா, இந்த தேர்தலுக்காக இதை ஒத்தி வைத்தார்கள். 2024 தேர்தலுக்கு முன்னால் இதை நிறைவேற்றுவது அவர்கள் நோக்கமல்ல. அதனால தான் இன்னும் வந்து வரி வரிக்கையே அவங்க கொடுக்கல. நிறைவேற்றுவது அவர்கள் நோக்கமாக இருப்பதாக தெரியல. இந்த விவாதத்தை நடத்தணும். பொது சிவில் சட்டம் அவசியமா, ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னால், ஆதரவு எதிர்ப்பு நிலை வரும்பொழுது அது கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட் பேங்க், அந்த கம்யூனல் போலரைசேஷனுக்கு உதவும். மத ரீதியாக மக்களை அணிதிரட்டுகிற முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறலாம். எப்படி புல்வாமா வச்சு போன 2019 வெற்றி பெற்றார்களோ, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், 2014 கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை. கருப்பு பணத்தை 5 லட்சம் போடுறதோ, அல்லது 2 கோடி பேருக்கு வேலை, விவசாயிகளுக்கு 1 மடங்கு வருமானத்தை கூட்டுறது, எம்எஸ் சுவாமிநாதன் எம்எஸ்பி விலை, எதுவும் நடக்கல. இல்ல, 5 லட்சத்தை போடுறதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்புறம் வானதி சீனிவாசன் உங்களுக்கு ஒரு கோடி பரிசுன்னு அறிவிப்பா? ஹரியானாவில் பேசிய பேச்சுக்கு ஆதாரமே இருக்கு. தேதி வரையா நான் சொல்ல முடியும். 1 கோடி பரிசு அனௌன்ஸ் நான் பேசுறேன், அது சொல்றேன். அதுக்கு ஆதாரத்தை நான் வானதி சீனிவாசனுக்கு விரைவில் அனுப்புறேன். அந்த ஆடியோவே இருக்கு எனக்கு. அதனால இதுல வந்து இது சொல்லப்பட்டது ஜும்லான்னு சொன்னாங்க அப்போ அமித்ஷா. அதனால அது சொல்லப்பட்டது. 85 லட்சம் கருப்பு கோடியை மீட்டு, கோடி பணத்தை மீட்டு டெபாசிட் செய்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் எக்ஸ்போஸ் ஆகிட்டதுனால இன்றைக்கி மறுக்கிறாங்க. மற்ற கோரிக்கைகள்லாம் எதையும் நிறைவேற்றலை. இப்போ மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்துகிற அரசியல், ஒரு 80% இந்துக்கள் இருக்காங்க. அவர்களுக்குன்னு நிறைய சட்டத்தை ஜவஹர்லால் நேரு 1956 நிறைவேற்றிட்டார். அம்பேத்கர் செய்ய சொன்னார், செய்ய முடியல. 50-51 அவர் பதவி விட்டு விலகினார். அதுக்கு பிறகு பார்ட் பார்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 54 சிறப்பு திருமண சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பண்ணாங்க. அதில் ஜாதி மறுப்பு, மத மறுப்பு திருமணம், அப்புறம் இந்து திருமண சட்டம், அப்புறம் இந்து தனிநபர் மசோதா, தத்து எடுத்தல் பராமரிப்பு சட்டம், இந்து வாரிசு சட்டம், இப்படி நிறைய விதம் வந்து இந்து கோட் பில்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. இந்து மதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பிரச்சனையை உருவாக்குகிறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லை இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இப்போ மக்கள்கிட்ட பேசுகிறப்ப, அது எப்படிங்க, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு சட்டம் அதனோட சாதக பாதகம் இல்லை, அது என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற ஒரு கேள்வி. மக்கள் ஒன்று தரலாமா? இந்து மதத்துக்குன்னு தனி சட்டம் இருக்குது நமக்கு. இஸ்லாமியர்களுக்குன்னு ஷரிய சட்டம் தனியாக இருக்குது. அப்புறம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவங்கவுங்க மதத்தை குறித்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் முடிவு செய்யணுமே தவிர மோடி முடிவு செய்ய முடியாது. மோடி யார் இதை பற்றி பேசுவதற்கு? பட் அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு, தேர்தல் கணக்கு இருக்கு. தேர்தல் கணக்கு இருக்கலாம், அது எடுபடாது. எடுபடாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. திட்டமிட்டு மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சி, மெஜாரிட்டியே மைனாரிட்டியே மோத விடுகிற அரசியல், இது ரொம்ப அற்பத்தனமான, இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாத, ரொம்ப ஒரு நச்சுத்தனமான ஒரு முயற்சி இது. இது வந்து சகோதர சகோதரர்களாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யார் உங்களை கேட்டாங்க? நீங்கள் 2021 சட்ட கமிஷன் போட்டீங்க, அவங்க 185 பக்கம் அறிக்கை கொடுத்து இது அவசியம் இல்லை, தேவையற்ற, தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக இது தேவையில்லை, சிவில் சட்டம் தேவையில்லை, பார்ட் பார்ட்டாக பண்ணலாம், சமத்துவத்தை உருவாக்கு சொன்னாங்க. எனக்கு ஒரே கேள்வி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராமர் கோயில் கும்பாபிஷேகம்லாம் வந்துடும், அடுத்து பொது இது வந்து ஒரு அணிது, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த இந்தி பேசுகிற இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற, அது பலனை தராதா? இல்லை, ஒவ்வொரு தேர்தலில் ஏதாவது ஒரு தேர்தலில் அந்த கம்யூனல் போலரைசேஷன் உதவி செய்யலாம். இப்போ நான் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்திலேயே ராமர் கோயில் கட்டி திறக்கட்டும், அது ஒன்றும் பெரிய அளவில் அது வாக்கு வங்கிக்கு உதவாது. அது ஒரு தடவை முடிஞ்சு போச்சு, பாபர் மசூதி இடித்து அதில் வந்து ராமர், அந்த இஷ்யூ வந்து அந்த தேர்தலில் அவங்களுக்கு பலன் கொடுத்ததே தவிர ஒவ்வொரு தேர்தலையும் அது பலன் கொடுக்காது. அதனால இந்த முறை இந்த பொது சிவில் சட்டம் பெரிய அளவில் அவர்களுக்கு பலன் தராது நிச்சயம் வந்துங்க. 2024 மக்கள் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, பொருளாதார பேரழிவு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, விலைவாசி உயர்வு, அந்நிய முதலீடு மிகப்பெரிய அளவில் சரிவு,
விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இப்படி நான் கேட்குறேன். ஓராண்டுக்கு மேலே போராடி விவசாயிகளுடைய கோரிக்கையை கேட்காத மோடி, யாருமே கோரிக்கை வைக்க யாராவது கேட்டாங்களா?